இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருந்தேன்னா அப்போ வந்து இந்த ரெசிபி வந்து வந்துச்சு. ஸோ எந்த இதெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ உடனே பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள், இது வந்து பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அது ஒரு தொளியை ஃபுல்லாக உரிச்சிருங்க. ஸோ பீல் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்லைஸ் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு ஸ்லைசரில் வச்சு. ஸோ ரெண்டு பொட்டேட்டோ பீல் பண்ணியாச்சு. ஒரு ஆறு பல் பூண்டை வந்து தொளி உரிச்சுக்கோங்க, தொளி உரித்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்ல பொடிசாக கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கார்லிக்கை வந்து சாப் பண்ணியாச்சு, இது வந்து ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோஸை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்துகிட்டு இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தின்னாட்டு, ஓகே, இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு கூட நீங்கள் வந்து தின்னாக வெட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நீங்கள் வந்து பட்டர், உருக்குன பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஒரு குவார்ட்டர் கப் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பொட்டேட்டோக்குள்ள சீசனிங் ஆக்கும் ரெடி பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டுருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டு தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் கார்லிக், ஃப்ரெஷ் கார்லிக் ஆட் பண்ணுறேன், அப்புறம் கார்லிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, சால்ட், பெப்பர், சில்லி பவுடர், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோஸ் கூட ரோஸ்மெரி நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சோண்டு ரோஸ்மெரி, ரோஸ்மெரின்னு ஹர்ப் கிடைக்கும் தெரியுமா, அந்த ஹர்ப் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆரிகானோ, அதுக்கப்புறம் பார்ஸ்லே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து சால்ட், அதுக்கப்புறம் பெப்பர், சில்லி பவுடர் வேணால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இந்த பெரிய பெரிய சீசனிங் இருக்குல்ல, பெரி பெரி அந்த சீசனிங் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஃப்ளேவர் இது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணி, ஸோ பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மேரினேட்டில். ஓகே, ஸோ நம்ம பொட்டேட்டோ ஸ்டாக்ஸுக்கு, பொட்டேட்டோ சீஸ் ஸ்டாக்ஸ், அதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் நம்ம அவனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ மஃபின் பேன் எடுத்துக்கோங்க. இந்த மஃபின் பேனில் பேஸில் வந்து ரெண்டு பொட்டேட்டோ ஸ்லைசஸ் வைங்க, சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன், அந்த சீஸ் கொஞ்சம் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ ஸ்லைஸ், கொஞ்சம் சீஸ், மறுபடியும் ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சம் சீஸ், பொட்டேட்டோ, இதே மாதிரி நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் லேயர் ஒரு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ்.
ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட, அதே மாதிரி ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கூட இது வந்து ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் வச்சுட்டேன். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட போகிறேன். ஸோ பேக் ஆகி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் வந்து 25 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு கத்தியை வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு மஃபின் டின்ல உள்ள அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் இதில் ரெண்டு செட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் 4 ஸ்லைஸ் கிட்ட தானே ஒவ்வொரு இதுலேயும் வச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட் வரணுங்கிறதுனால ரெண்டு செட்டு வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக, சீஸியாக, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பிடைசர்.